வணக்கம் மக்களே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் செய்யறதுதான் பிரியாணி. இப்ப நம்ம இதோட ஸ்பெஷலா என்ன ஆட் பண்ண போறோம்னா சிக்கன். உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பார், ஏன் தப்பு தான். பிர்மாண்டி சிக்கன் ஆட் பண்ண போறோம். கரெக்டா சொல்றாப்ல, நான் கூட வேற ஏதோ சொல்ல வந்தாப்ல நினைச்சேன். கறியெல்லாம் அப்பதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒருத்தர் இருந்து வீடியோ பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லுங்க. சூப்பரா பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். துபாயிலேருந்து வந்தாப்புல ஒரு அங்கே இருக்காப்புல. இப்போ விருமாண்டி சிக்கனுக்கான தேவையானது நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையானது சிக்கன், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறோம், மைதா கொஞ்சம் போட்டுவோம், மிளகாய் தூள், உப்பு, தூளுங்க. இதை மேக்னேட் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு நம்ம விருமாண்டி சிக்கன ஆரம்பிக்கலாம். போதும்பா. அப்புறம் ஊற வச்சுக்கோங்க, பண்ணி குடிச்சிட்டு காம் நல்லா இருக்கும்பா. எண்ணெய் நான் இப்ப என்ன செய்ய போறீங்க? பிரியாணியிலேருந்து பனேஸ்வர் வரைக்கும் எல்லாமே பச்சை மிளகாய் பேப்பர்ல எடுத்து உள்ள போன அம்முண்ண மிளகாய் தூள், பிரியாணி மசாலா கொண்டுங்க. பிரியாணி மசாலா இதில் இன்கிரீடியன்ஸ் சொல்லுங்க. பத்தாய் கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் பூ எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. அரை இதை இது பண்ணிருக்கீங்க? ஆமாம். கொத்தமல்லி தூள் எப்ப முன்னாடி போட்டுவோம். முடிஞ்சு
அதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம மாஸ்டர் மாஸ்டர் அண்ட் சீஃப் செஃப் இவங்க பேர் வந்து அம்மு இவங்க வந்து துபாயிலேருந்து வந்துருக்காங்க இப்ப நமக்காக வந்து விருமாண்டி சிக்கன் பேரே கேட்கறப்ப கொஞ்சம் வீரமாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு இந்த விருமாண்டி சிக்கனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விருமாண்டி பாத்தீங்கன்னா சரியான காரசாரமா இருக்கும் நம்மளோட ஓன் ரெசிபி ஓன் நம்ம கார சாரமா இருக்கனால அது விருமாண்டி பேரு நீங்க தானே இது ஆமா அது நம்மளோட ஓன் ரெசிபி அண்ணனோட ரெசிபி விருமாண்டி சிக்கன் எதனால எதனால விருமாண்டி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மண்மணம் காரசாரமா இருக்கும் அதுக்காக அதுல ஒரு டைலாக் வரும் சொல்லுங்கண்ணே என்ன டைலாக் சட்டியில என்ன ஊத்திட்டியானே விருமாண்டி தானே இது இப்ப நம்ம இதுக்கு மேல வரதெல்லாம் விருமாண்டி தான் நம்ம சிக்கன் பேட்டர் போட்டு வச்சிருக்கோம் அதை ஃப்ரை பண்ண போறோம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு விருமாண்டி நம்ம இது பேட்டர் பண்ணதை வந்து விருமாண்டி சிக்கனுக்காக நம்ம பொரிச்சு எடுப்போம் பொரிச்சு எடுத்து அடுத்த ஸ்டெப் தான் இருக்கு முடிக்காது கொஞ்சம் பெரிய மிச்சம் இங்கே வச்சிடும் இங்கே வச்சிடும் எந்த பாத்திரத்தில் வைப்பீங்க அரபி ஸ்டைல் அந்த அந்த அரபி இந்த நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போட்டுக்கணும் அடிக்கடி அவன் மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல அம்மா பிரியாணி யாருமே செய்ய வைப்பா சாப்பிட்டு அப்படியே இடத்துல கட்டிட்டு போனோம் ஏற்கனவே சாப்பிட்டீங்களா ஆல்ரெடி சாப்பிட்டுக்கோங்க அருமையா செய்ய வைப்பாங்க இப்ப ஏதோ விருமாண்டி சிக்கன் செய்யறாரா இப்படி இப்படி என்ன எதிர்பார்க்கறீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாக்கங்க சரி டேஸ்ட் பண்ணி சொல்லிறேன் நான் பங்கு துபாய் பங்கு வந்திருக்கப்ல சரி சமைக்கலுக்காக துபாயில இருந்து இறக்குமதி பண்ணிரோம் நீங்க ஏதோ டிஃபரண்ட் டிஃபரண்டான டிஷ்லாம் செய்யறேன்னு சொல்லிருக்கப்ல செஞ்சிட்டு அப்ல ரெடி ஆச்சு நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிரோம் விருமாண்டி சிக்கன் ஒரு டிஃபரெண்டான டிஷ் இது இது வரைக்கும் யாருமே செஞ்சது இல்ல அதுதான் செய்யறாப்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுது இந்த வாசனைக்கே இங்க வச்சு ஊருது சாப்பிட்டு சொல்றோம் சரி தயிர் விருமாண்டிய முடிச்சிட்டாரு அடுத்த நம்ம டேஸ்ட் பார்க்கிறோம் தண்ணி எல்லாம் நடுப்புற அப்படியே என்னோட ஸ்பெஷல்
சொல்லா சொல்லா எப்படி சாப்பிடுறோம் பிரம்மாண்டி வந்து வச்சு அடே சிக்கன் போட்டு தலைவன் அப்படியே பிரியாணி அப்படியே மூடி இப்படி ஒரு புட்டி புட்டிச்சு விருமாண்டி விருமாண்டி தாங்க எதிர்த்து இது பேர் வச்சாங்க தெரியுது இப்போதான் தெரியுது இந்த விருமாண்டி வளருங்க விருமாண்டியா அந்த எண்ணெய் கடைசியில் அந்த தயிரை போட்டு அது என்னென்னா சால்ஸ் இது பண்ணீங்க ஃபஸ்ட்டு மைன்ஸ் பண்ணீங்க வேற லெவலு புளிப்பு உப்பு காரம் சுவையா டேஸ்டா இருக்கு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஆமாப்பா விருமாண்டி வேற லெவல் விருமாண்டி வேற லெவல்ப்பா சரியான டெஸ்ட்